யா மக்கள்ஸ், குட் ஈவினிங். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிசம்பர் மந்த். எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிசம்பர் மந்த் சிஏ. டிசம்பர் மந்த்ல உள்ள ஸ்டேட் வைஸ்க்கான நியூஸ். அதுக்கு முன்னாடி ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கோம். எஸ், குட் ஈவினிங். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க மக்கள்ஸ். குட் ஈவினிங். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? குட் ஈவினிங் மக்கள்ஸ். ஆடியோ வீடியோ வந்துருச்சா? யா, ஆட் வந்துருச்சு எனக்கு. அப்போ உங்களுக்கு ஆடியோ வீடியோ வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பென், இங்க், கலர். யா மக்கள்ஸ், குட் ஈவினிங். ஆடியோ வீடியோ கிளியரா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. நான் வந்துட்டேன். எஸ் யா சார். யா யா, சபரி வேணி மேம். யா, ஹாய். ஆகி வருது சார். இந்த நெட்ஒர்க் இஷ்யூவான தான் நம்மளை பாதி நாள் யூடியூப்ல வீடியோவே போட விடாம பண்ணிட்டு இருக்கு. இந்த பிஎஸ்என்எல் வீடியோ மட்டும் ஸ்டக்காய் வருது அப்படின்னு இருக்காங்க. நம்ம பார்ப்போம். ஓகேவா? நீங்க இது நம்ம ஆல்ரெடி டிசம்பர் மந்த்ல பார்த்தா டிஸ்கஷன் ஆன நியூஸ் தான் இது. டிசம்பர் மந்த் ஸ்டேட் நியூஸ். ஓகேவா? டிசம்பர் மந்த்துக்கான ஸ்டேட் நியூஸ் இது. பாத்தீங்களா, புதுசா ஸ்லேட் பென்லாம் வாங்கிட்டு புது கேமரா மைக்லாம் போடாம வந்திருக்கேன். ஓகேவா? யா, கிளியரா? இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க மக்கள்ஸ். வணக்கம் போல. இதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லுங்க. நம்ம இதுல இருந்து இன்னைக்குல இருந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதுல எக்ஸ்ட்ரா நியூஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒன்னா பார்க்கலாம். நீங்க கமெண்ட்லயும் சொல்லுங்க. இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணலையம்மா? ஸ்டார்ட் பண்ணா தானே. ஓகேவா? யா, இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க மக்கள்ஸ். எஸ். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத சொல்லுங்க. யா, இதுக்கான ஆன்சர், விச் ஸ்டேட் ஹாஸ் பீன் அட்ஜர்ட் த பெஸ்ட் ஆர்கன் டொனேஷன் இன் த கண்ட்ரி ஃபார் த 6th கன்சிக்யூட்டிவ் இயர். யாரோ ஒருத்தவங்க ராஜஸ்தான் போட்டாங்க, ராஜஸ்தான் போட்டு டெலிட் பண்ணாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத சொல்லுங்க. எஸ், இதுக்கான ஆன்சர் இஸ் தமிழ்நாடு. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் இஸ் தமிழ்நாடு. தமிழ்நாடு வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி சொல்லுவோம். தமிழ்நாடு வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு பத்தி வேற என்ன நியூஸ்லாம் படிச்சீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச சில நியூஸ் அப்படியே சொல்றேன். ஓகேவா? தமிழ்நாடு வந்து நம்பர் 1 இன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். ஓகேவா? தமிழ்நாடு வந்து வேற என்ன நியூஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1 இன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். ஓகேவா? அடுத்தது தமிழ்நாடு பத்தி வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதிகமான ஃபாரின் விசிட்டர்ஸ் விசிட் பண்ற பிளேஸ்ல எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஃபாரின் விசிட்டர் விசிட் பண்றதுல எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? செகண்ட் பிளேஸ் யாரு அப்படின்னா, யூபி. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு, செகண்ட் பிளேஸ் வந்து யூபி. இது வந்து ஃபாரின் விசிட்டர்ஸ் அதிகமாக விசிட் பண்றது. இந்தியாக்குள்ளே டொமஸ்டிக்கலியில எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, டொமஸ்டிக்கலியில அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, யூபி தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? நம்பர் 1 வந்து யூபி, செகண்ட் வந்து தமிழ்நாடு. ஓகேவா? செகண்ட் வந்து தமிழ்நாடு. வேற என்ன தமிழ்நாடு பத்தி பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் தான் சொல்லுங்க நீங்களும். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் பார்க் எங்க வரப்போகுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் பார்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் பார்க் எங்க வரப்போகுது அப்படின்னா, தமிழ்நாட்டில். எஸ். அடுத்தது வேற என்ன தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, நியூட்ரினோ அப்சர்வேட்டரி ப்ராஜெக்ட் எங்க வரப்போகுது அப்படின்னா, அதுவும் தமிழ்நாட்டில் தான், நியூட்ரினோ அப்சர்வேட்டரி ப்ராஜெக்ட். ஓகேவா? நியூட்ரினோ அப்சர்வேட்டரி ப்ராஜெக்ட் எங்க வரப்போகுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல வரப்போகுது. ஓகேவா? தமிழ்நாட்டில் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல வரப்போகுது. யா, முத்ரா உமன் பெனிஃபிஷியரிஸ்லையும் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் கவர்னர்ஸ் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட். யா, குட். ஓகேவா? வேற என்ன? யா, ஓலா இ ஸ்கூட்டர்ஸ் ஃபேக்டரி இன் ஹொசூர் தமிழ்நாடு. எஸ், அதுவும் நல்ல க்வெஸ்சன். ஓலா இ ஃபேக்டரி ஹொசூர். அடுத்தது வேற என்ன பார்த்தோம்னா, டர்மரிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். டர்மரிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்க வரப்போகுதுன்னு தெரியுமா? டர்மரிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்க வரப்போகுது அப்படின்னு தெரியுமா மக்கள்ஸ்? டர்மரிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்க வரப்போகுது அப்படின்னா, நம்ம ஈரோட்ல. ஓகேவா? நம்ம ஈரோட்ல. அடுத்தது டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்க வரப்போகுது அப்படின்னா, டிஃபென்ஸ் ரிலேட்டட் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி எங்க வரப்போகுது அப்படின்றது தெரியுமா? அது வந்து எங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல.
ஓகேவா. அது எங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல. இதெல்லாம் தமிழ்நாடு பத்தின நம்ம நியூஸ். வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு சிஎம் இபிஎஸ் கிவன் ஒன் அவார்ட், தட் இஸ் சிஎம் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க, தமிழ்நாடு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி சிஎம் அவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, அது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லுங்க. எஸ் சேலம் பத்தி வேற என்ன நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா சேலம் வந்து வேர்ல்டுலே சாரி இந்தியாவிலே போலீஸ் ஸ்டேஷன்ல நல்ல போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றதுல செகண்ட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றது சேலம் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கு. அடுத்தது இபிஎஸ் சிஎம் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றது சொல்லுங்க. இபிஎஸ் சிஎம் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. இபிஎஸ் சிஎம் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்கன்னா சௌமியா சுவாமிநாதன். ஓகேவா, சௌமியா சுவாமிநாதன், சௌமியா சுவாமிநாதன், சுவாமிநாதன் கிரீன் ரெவல்யூஷன் ஃபாதர், அவரோட பொண்ணு தான் இவங்க. இவங்க வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல சயின்டிஸ்டா இருக்காங்க, சௌமியா சுவாமிநாதன். ஓகேவா, நியூட்டன் அப்சர்வேட்டரி ப்ராஜெக்ட், டர்மரிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஈரோடு, டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் எங்க வருதுன்னா கோயம்புத்தூர், இபிஎஸ் சிஎம் அவார்டு யார் கொடுத்துருக்காங்கண்ணா சௌமியா சுவாமிநாதன். வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா எஸ் அது முடி வேற என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னா டான்ஸஸ்லாம் இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க, டான்ஸ் டான்ஸ் தமிழ்நாட்டில் என்னென்ன டான்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கும்மி, ரைட், கும்மி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது என்ன டான்ஸ் அப்படின்னா ஃபோக் டான்ஸ், கும்மின்றது ஃபோக் டான்ஸ். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கும்மின்றது ஃபோக் டான்ஸ். அடுத்தது பரதநாட்டியம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பரதநாட்டியம். ஓகேவா, பரதநாட்டியம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக இருந்தால் மன்னித்துருங்க, பரதநாட்டியம். ஓகேவா, பரதநாட்டியமும் தமிழ்நாட்டில் உள்ள ஃபேமஸான டேம். அடுத்தது நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், ஆடிப்பெருக்கு, ஆடிப்பெருக்கு, தமிழ் நியூஇயர், தமிழ் நியூஇயர், ஓகேவா, தமிழ் புத்தாண்டு, ரைட், இதெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல்ஸ். யா யாஸ் வேர்ல்ட் ஹாரிஸ் அவார்டு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், எஸ். அடுத்தது வேற என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா டேம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும், டேம்ஸ் டேம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். கல்லணை, ரைட், கல்லணை, கல்லணை டேம், மேட்டூர் டேம், ரைட், மேட்டூர் டேம், ஆலியார் டேம். ஓகேவா, ஆலியார் டேம், இந்த மாதிரி டேம்ஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, இந்த டேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க மக்கள்ஸ். ஓகேவா, நம்ம எல்லாமே ஓரளவு கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த க்வெஸ்சன் போகலாம், எஸ், நம்ம மூவ் டு தி செகண்ட் க்வெஸ்சன். ஓகே, இபிஎஸ்க்கு லண்டனில் பால் ஹாரிஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க, இபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமிக்கு லண்டனில் பால் ஹாரிஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, பால் ஹாரிஸ் அவார்டு. ஓகே, முடிஞ்ச நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்சு த செக்யூரிட்டி மார்க்கெட் ட்ரைனர்ஸ் ஸ்மார்ட் ப்ரோக்ராம், விச் அமங் த ஃபாலோயிங் ஹேஸ் லான்ச்சு த செக்யூரிட்டி மார்க்கெட் ட்ரைனர்ஸ் ப்ரோக்ராம். ஓகேவா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத சொல்லுங்கள், இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். விச் அமங் த ஃபாலோயிங் ஹேஸ் லான்ச்சு த செக்யூரிட்டி மார்க்கெட் ட்ரைனர்ஸ், இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் இஸ் செபி, ரைட், இதுக்கான ஆன்சர் இஸ் செபி. செபியோட சேர்மன் யார், செபியோட சேர்மன் யாருன்னு சொல்லுங்கள். அடுத்தது செபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள், செபியோட சேர்மன் யாருன்னு சொல்லுங்கள். அடுத்தது செபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது செபிலேருந்து ஃபஸ்ட்டு ஹோல் டைம் மெம்பராக ஒரு உமனை தேர்ந்தெடுத்தாங்க, அவங்க யாருன்னு சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு ஹோல் டைம் மெம்பர் ஆஃப் செபி ஒரு உமனை தேர்ந்தெடுத்தாங்க, அந்த உமன் யார் அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தது அந்த உமனை எந்த கமிட்டிக்கு ஹெட்டாக போட்டாங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், நான் அதுக்கு அப்படியே ஒன்று ஒன்று ஆன்சர் நானும் சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் செபியோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு யார் ஹெட்டாக போட்டிருக்காங்க, ப்ரொமோட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு செபிலேருந்து யார் ஹெட்டாக போட்டிருக்காங்க அதை சொல்லுங்கள். அடுத்தது முனிசிபல் பாண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒருத்தங்களை போட்டிருக்காங்க, அது யார் அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்று ஆன்சர் பண்ணிட்டே இருங்க கமெண்ட்ஸில், மீதி மக்கள்ஸும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா, எஸ் யா, சேர்மன் யார் அப்படின்னா ரொம்ப காலமாக மாறாமல் இருக்கிற நம்ம அஜய் தியாகி தான். ஓகேவா, அஜய் தியாகி தான் செபியோட சேர்மன். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை. ஓகேவா, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை. சிட்பியோடது எங்கே இருக்குது அப்படின்னா சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து லக்னோ. ஓகேவா, இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, செபி வந்து மும்பை, சிட்பி வந்து லக்னோ. ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹூ இஸ் த ஃபஸ்ட் டைம், ஹூ இஸ் த ஃபஸ்ட் உமன் த ஹோல் டைம் மெம்பர் ஆஃப் செபி யார் அப்படின்னா மாதாபாய், மாதாபாய் பூரி பூச். ஓகேவா, இந்த லேடி தான் ஃபஸ்ட்டு ஹோல் டைம் மெம்பர் ஆஃப் செபி. ஓகேவா, இவங்க எந்த கமிட்டியோட சேர்மன் அப்படின்னா, இவங்க எந்த கமிட்டியோட சேர்மன் அப்படின்னா, இவங்க எந்த கமிட்டியோட சேர்மன் அப்படின்னா மார்க்கெட் டேட்டா அட்வைசரி கமிட்டியோட சேர்மன், மார்க்கெட் டேட்டா அட்வைசரி கமிட்டி. ஓகேவா, மார்க்கெட் டேட்டா அட்வைசரி கமிட்டியோட சேர்மன் தான் இந்த மாதவி பூரி பூச். ஓகேவா,
மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு செமி ப்ரமோட் பண்ணுறதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து போட்ட ஆள் ஹெட் யார் அப்படின்றதையும் சொல்லுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு யார் அப்படின்னா உஷா தோரத். ஓகேவா? உஷா தோரத், உஷா தோரத். முனிசிபல் பாண்டுக்கு யார் அப்படின்னா சுஜித் பிரசாத், சுர்ஜித் பிரசாத். ஓகேவா? சுர்ஜித் பிரசாத். ஓகேவா? இது எல்லாமே நம்ம செபி ரிலேட்டடான கொஷின்ஸ். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள்ஸ், நீங்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்றதை நம்புகிறேன். எஸ் சஞ்சய் வெறித்தனமாக எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிருக்காரு. குட். சிட்பி லக்னோ யா மாதுபாய் பூரி பூச்சி எஸ் இப்போ இங்கே தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின், தேவ் தீபாவளி மகா உற்சவா டூக் பிளேஸ் இன் விச் சிட்டி? தேவ் தீபாவளி மகா உற்சவா எந்த இந்த ஃபெஸ்டிவல் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வாரணாசி. ஓகேவா? வாரணாசி எங்கே இருக்குது அப்படின்னா யூபியில், உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? யூபியில் உத்தரப்பிரதேஷ். நம்ம இதை பற்றி வேறு என்ன நியூஸ்லாம் பார்த்துருக்கோம், இல்லை என்னென்ன நியூஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா? யூபியை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா நியூஸ் அங்கே நம்ம அன்அகாடமியில் பார்த்துருப்போம். இருந்தாலும் இங்கே ஒரு வாட்டி சொல்கிறோம், என்ஆர்ஐ யூனிஃபைடு போர்ட்டல் அப்படின்ற போர்ட்டலே இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? என்ஆர்ஐ யூனிஃபைடு போர்ட்டல், யூபி என்னென்ன போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். என்ஆர்ஐ யூனிஃபைடு போர்ட்டல். அடுத்தது யூரைஸ் போர்ட்டல். யூரைஸ், உத்தரப்பிரதேஷ்க்கு யூவா, அதனால் யூ. இந்த யூரைஸ் போர்ட்டல் அப்படின்றதையும் யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் லான்ச் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்டி எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட் போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கியிருக்காங்க. ஆன்டி எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட் போலீஸ் ஸ்டேஷன், ஆன்டி எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட் போலீஸ் ஸ்டேஷன் 75 டிஸ்ட்ரிக்ட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க உத்தரப்பிரதேஷில். ஓகேவா? 75 டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வந்திருக்காங்க உத்தரப்பிரதேஷில். அடுத்தது ஆர்கானிக் ஃபுட் ப்ராசஸிங் சென்டர் எங்கே வந்து உத்தரப்பிரதேஷில் வந்திருக்கு, எந்த இடத்துல அப்படின்றது சொல்லுங்கள். ஆர்கானிக் ஃபுட் ப்ராசஸிங் சென்டர், ஆர்கானிக் ஃபுட் ப்ராசஸிங் சென்டர் யூபியில் தான் வந்திருக்கு, எந்த இடத்துல அப்படின்றத சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஓகேவா? எந்த இடத்துல அப்படின்றத சொல்லுங்கள், அட் எந்த இடம் அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தது நம்ம வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த இது ஆன்சர் சொல்லுங்கள், நானும் சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து நான் திரும்பி சொல்கிறேன். வாரணாசிலேருந்து நம்ம ஆல்ரெடி வேறு ஒருத்தவங்களை பார்த்துருப்போம். யார் அவங்க அப்படின்னா ஷிவாங்கி சிங், ரைட்? ஷிவாங்கி, ஷிவானியில் ஷிவாங்கி, ஷிவாங்கி சிங். இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் வந்து ஒரு ரஃபேல், ரஃபேல் ஏர்கிராஃப்டெல்லாம் ரன் பண்ண ஃபஸ்ட்டு உமன், ஓட்டின வண்டி அந்த ரஃபேல் விமானங்களை ஓட்டின மொதல் பெண்மணி யார் அப்படின்னா ஷிவானி சிங். இவங்க எந்த பிளேஸ் அப்படின்னா இவங்களும் வாரணாசி. ஓகேவா? இவங்களும் வாரணாசி. அடுத்தது இந்த இதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஆர்கானிக் ஃபுட் ப்ராசஸிங் சென்டர் எங்கே வருது அப்படின்னா உத்தரப்பிரதேசில் பாரபங்கி, பாரபங்கி அப்படின்ற பிளேஸில் தான் ஆர்கானிக் ஃபுட் ப்ராசஸிங் சென்டர் வருது. ஓகேவா? அடுத்தது வேறு என்ன பார்க்கணும் நம்ம உத்தரப்பிரதேசம் ரிலேட்டடாக அப்படின்னா உத்தரப்பிரதேசில் தேர்ட் ஐஆர்சிடிசி ப்ரைவேட் ட்ரெயின் விட்டுருக்காங்க. தேர்ட் ஐஆர்சிடிசி ப்ரைவேட் ட்ரெயின் எங்கே அப்படின்னா இந்தோர் டு வாரணாசி. இந்தோர்லேருந்து வாரணாசிக்கு போகிற ட்ரெயின் வந்து ப்ரைவேட் ட்ரெயின். ஓகேவா? தேர்டு, இது வந்து ஐஆர்சிடிசியோட தேர்டு, இந்தோர் டு வாரணாசி. அடுத்தது வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா யூபியில் ரொம்ப ஃபேமஸானது காசி விஸ்வநாதர் டெம்பிள், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்டாங்க அப்படின்னா இதையும் ஆன்சர் பண்ணுங்கள், காசி விஸ்வநாதன் டெம்பிள். ஓகேவா? காசி விஸ்வநாதன் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூபியில், யூபியில் ரொம்ப ஃபேமஸானது, ஃபேமஸ் பிளேஸ் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ராட்டஜிக்கில், அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ் ஈகன் ஆப் ஃபார் சுகர் கேன் ஃபார்மர்ஸ், எஸ் மிஷன் சக்தி ஃபார் உமன், ஃபஸ்ட் விர்ச்சுவல் கோர்ட், எஸ் ஃபஸ்ட் விர்ச்சுவல் கோர்ட் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நியூஸ். ஃபஸ்ட் விர்ச்சுவல் கோர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் கோர்ட், எஸ் ஃபஸ்ட் விர்ச்சுவல் கோர்ட் யூபி தான் கொண்டு வந்தாங்க, கரெக்டாக. இந்தோர் டு வாரணாசி, எஸ். மிஷன் சக்தி ஃபார் உமன்ஸ் அண்ட் இ கானா ஆப் ஃபார் சுகர் கேன் ஃபார்மர்ஸ், இ கானா ஆப் ஃபார் சுகர் கேன் ஃபார்மர்ஸ், இ கானா ஆப் ஃபார் சுகர் கேன் ஃபார்மர்ஸ். ஓகேவா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள்ஸ். இது எல்லாமே நம்ம யார் எது ரிலேட்டடாக பார்க்குறோம் அப்படின்னா யூபி உத்தரப்பிரதேஷ் ரிலேட்டடாக பார்க்க வேண்டிய நியூஸஸ் இதெல்லாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? 15th கொஸ்டின், எஸ் 15th கொஸ்டினுக்கான முதல் கேள்வி, இல்லை 15th கொஸ்டின் தான் கேள்வியே. விச் கண்ட்ரி ஹாஸ் எமர்ஜ் த பெஸ்ட் சோர்ஸ் ஃபார் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் இந்தியா இன் ஏப்ரல் செப்டம்பர், ஏப்ரல் டு செப்டம்பர் 2021? எந்த கண்ட்ரி அதிகமான இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்றதுக்கான ஆன்சர் இஸ் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா நம்ம சிங்கப்பூர். ஓகேவா? சிங்கப்பூர் தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் யார் அப்படின்றத சொல்லுங்கள். செகண்ட் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூர், செகண்ட் யார் அப்படின்னா யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இவங்க தான் அதிகமான எஃப்டிஏ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்தியாவில் அதிகமான எஃப்டிஏ இவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இட்ஸ் இந்தியா நேம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ் அடுத்தது என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா 16th கொஸ்டின், Who has been appointed as the ambassador of BAFTA?
பாஃப்தா பிரேக் த்ரூ இந்தியா இனிஷியேட்டிவ். இந்த யார் இதிலோட அம்பாசிடர் யார் அப்படின்னா நம்மளோட இசை புயல் ஏஆர் ரகுமான். ஓகேவா, ஏஆர் ரகுமான் தான் இதுக்கான அம்பாசிடர். ஓகேவா, ஏஆர் ரகுமான் தான் இதுக்கான அம்பாசிடர். ரீசெண்டாக ஏஆர் ரகுமான் பற்றின ஒரு புக் ஒன்று இருந்தாங்க. ஓகேவா, ஏஆர் ரகுமானை பற்றி புக் ஒன்று எழுதியிருந்தாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்ஸ் ஆஃப் அ ட்ரீம், நோட்ஸ் ஆஃப் அ ட்ரீம், ட்ரீம் அப்படின்ற புக்கு ஏஆர் ரகுமானை பற்றி எழுதினாங்க. ஓகேவா, கிருஷ்ணா அப்படின்றவங்க தான் எழுதியிருந்தாங்க இந்த புக்கை, ரைட். கிருஷ்ணா அப்படின்றவங்க தான் எழுதினாங்க. நோட்ஸ் ஆஃப் அ ட்ரீம் அப்படின்ற புக்கை எழுதியிருக்காங்க. ஏஆர் ரகுமானை பற்றின பயோகிராஃபி. ஓகேவா, ஏஆர் ரகுமானை பற்றின பயோகிராஃபி. ஒரே நிமிஷம் மக்கள்ஸ், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் மக்கள்ஸ், ஒரே நிமிஷம். ஹலோ சார், ஒன் செகண்ட், ஐ மீன் கிளாஸ் யூடியூப். ஓகே, யா, நோட்ஸ் ஆஃப் அ ட்ரீம். ஓகே, யா, இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க, குட். இது வந்து ஒரு பயோகிராஃபி, நாட் ஆட்டோ பயோகிராஃபி, இட் இஸ் எ பயோகிராஃபி. ஓகே, நோட்ஸ் ஆஃப் அ ட்ரீம், எஸ் எவ்ரி ஒன். யா, அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஹூ ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி அப்பாயிண்டட் அஸ் த குளோபல் சிஇஓ ஆஃப் பேட்டா, பேட்டான்ற ஷூ கம்பெனி, ரைட். இதில் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் டு அப்பாயிண்ட் அஸ் த குளோபல் சிஇஓ யார் அவர் அப்படின்றத ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா, யார் அப்படின்றத ஆன்சர் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் இஸ் சந்தீப் கட்டாரியா. ஓகேவா, சந்தீப் கட்டாரியா. இது வந்து சந்தீப் கட்டாரியா, பேட்டா ஷூலாம் கட்ட மாதிரி இருக்கும், அடியில் கட்ட வச்சுருக்காங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டா ஷூக்கு அடியில் கட்ட வச்சுருக்காங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, கட்ட வச்சுருக்காங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் பேட்டா ஷூக்கு அடியில் கட்ட இருக்குது, அதனால் கட்டாரியா, சந்தீப் கட்டாரியா. இன்னொருத்தர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், சந்தீப் பக்ஷி, ரைட். சந்தீப் பக்ஷி, சந்தீப் பக்ஷி யார் அப்படின்னா, அவர் தான் ஐசிஐசிஐ பேங்கோட எம்டி அண்ட் சிஓ, எம்டி அண்ட் சிஓ ஆஃப் ஐசிஐசிஐ பேங்க். ஓகேவா, ஐசிஐசிஐ பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் மும்பை. ஓகேவா, ஹெட் குவார்டர்ஸ் இன் மும்பை, சந்தீப் பக்ஷி. அவர் வந்து சந்தீப் பக்ஷி, எதுக்கும் அதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேவா, இந்த பேட்டாவோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாண்ட். ஓகேவா, சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாண்டில். ஓகே, யா, லவ்ஸானியா, சுவிட்சர்லாண்ட், எஸ், குட் குட் மக்கள்ஸ், குட். அடுத்தது, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்சர்வ்ட் இட்ஸ் எ ரைசிங் டே, எப்போ அப்படின்னா டிசம்பர் 1, ரைட். டிசம்பர் 1ல் இன்னொரு டே இருக்குது, அது என்னன்னு சொல்லுங்கள். டிசம்பர் 1ல் இன்னொரு டே இருக்குது, அது என்னன்னு சொல்லுங்கள். என்ன டே அப்படின்றத சொல்லுங்கள். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப் வந்து அப்சர்வ்ட் இட்ஸ் எ ரைசிங் டே ஆன் டிசம்பர் 1. வாட் இஸ் த மோட்டோ ஆஃப் பிஎஸ்எஃப், பிஎஸ்எஃபோட மோட்டோ என்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா, அதுதான் இதுக்கான கொஷின். அது இல்லாமல் நம்ம கேட்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, பிஎஸ்எஃபோட டைரக்டர் ஜென்ரல் யார், பிஎஸ்எஃபோட டைரக்டர் ஜென்ரல் யார் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா, இது அவங்களோட எத்தனாவது ரைசிங் டே, இது பிஎஸ்எஃபோட எத்தனாவது ரைசிங் டே, எத்தனாவது ரைசிங் டே, ரைசிங் டே எத்தனாவது, இது எத்தனாவது வருஷம், அதை சொல்லுங்கள். ஓகேவா, டைரக்டர் ஜென்ரல் யாருன்றதை சொல்லுங்கள். யா, குட். இதுக்கு ஆன்சர் இஸ் டூட்டி அன் டு த டெத், ஆப்ஷன் ஏ, ரைட். இதுக்கு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, டூட்டி அன் டு த டெத். ஓகேவா, டிசம்பர் 1 இஸ் ஆல்சோ எய்ட்ஸ் டே, ரைட், எய்ட்ஸ் டே, குட். இதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஹூ இஸ் த டைரக்டர் ஜென்ரல் யார் அப்படின்றத சொல்லுங்கள். இது அவங்களோட எத்தனாவது ரைசிங் டே அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா, அடுத்தது, இந்தோ திபெத்தியன் போலீஸ் ஃபோர்ஸ், இப்போ நம்ம வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை பற்றி பேசிட்டோமா, சரி, இதை முடிச்சுட்டு போயிடலாம். பிஎஸ்எஃபோட டைரக்டர் ஜென்ரல் யார் அப்படின்றத சொல்லுங்கள். ராகேஷ் அஸ்தானா. ஓகேவா, ராகேஷ் அஸ்தானா தான் இதோட டைரக்டர் ஜென்ரல். ஓகேவா, ராகேஷ் அஸ்தானா தான் அதோட டைரக்டர் ஜென்ரல். ரைசிங் டே எத்தனாவது ரைசிங் டே அப்படின்னா 56th ரைசிங் டே. ஓகேவா, 56th வருஷம் ஆரம்பித்து 56 வருஷம் ஆகுது டிசம்பர் 1st டேட் வந்து டிசம்பர் 1. ஓகேவா, அடுத்தது பிஎஸ்எஃப் பற்றி பேசியாச்சு, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அடுத்தது என்ன பற்றி பேச போகிறோம்னா, இந்தோ திபெத்தியன் போலீஸ் ஃபோர்ஸ், இந்தோ திபெத்தியன் போலீஸ் ஃபோர்ஸை பற்றி பேச போகிறோம். இந்தோ திபெத்தியன் போலீஸ் ஃபோர்ஸ், ரைட், இந்தோ திபெத்தியன் போலீஸ் ஃபோர்ஸ். இதோட டே எப்போ அப்படின்னு சொல்லுங்கள், இதோட டே எப்போ அப்படின்னு சொல்லுங்கள், டே எப்போ அப்படின்றத சொல்லுங்கள். இது அவங்களோட எத்தனாவது ரைசிங் டே, இது எத்தனாவது அவங்களோட ரைசிங் டே அப்படின்றத சொல்லுங்கள். இதே டேட்டில் இன்னொரு டே செலிப்ரேட் பண்ணுறோம், அது என்ன டேன்னு சொல்லுங்கள். இந்த டேயில் ரெண்டு டே இருக்குது, இன்னொரு டே என்ன அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தது, ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணாங்க, எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். இதெல்லாம் இந்த இதெல்லாம் அதுக்கான எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ், இந்த கொஷின்ஸ்லாம் ஆன்சர் சொல்லுங்கள். யா, ராகேஷ் அஸ்தானா சொல்லிருக்கீங்க, குட். யா, சபரிமணி மேம், குட்.
டே என்ன அப்படின்னா 24th அக்டோபர், ரைட்டு? 24th அக்டோபர் தான் இந்தோ திபெத்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் இதான் என்ன டே அப்படின்னு சொல்லுவாங்கன்னா யூஎன் டே, ஓகேவா? யுனைடெட் நேஷன்ஸ் டே அப்படின்றது சொல்லுவோம். 24th அக்டோபரை யுனைடெட் நேஷன் டே அப்படின்றது சொல்லுவோம். அடுத்தது இது எத்தனாவது ரைசிங் டே அப்படின்னா 59th, 59th 59th ரைசிங் டே, ஓகேவா? இவங்களோட 59th இவங்க என்ன வெப்சைட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, எதுக்கானா மேட்ரிமோனியல் வெப்சைட், ஓகேவா? மேட்ரிமோனியல் வெப்சைட் இவங்க இங்கே உள்ளவங்களுக்காக தனியாக ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணாங்க, மேட்ரிமோனியல் வெப்சைட், ஓகேவா? இதெல்லாம் இதை பற்றின நியூஸ். அடுத்தது இவ்வளோ பேசிட்டோம். அடுத்தது சிஐஎஸ்எஃப் அதையும் பேசினோம்ல, சிஐஎஸ்எஃப், ஓகேவா? இதோட ரீசெண்டாக லான்ச் பண்ண ஆப் பேர் என்னன்னு சொல்லுங்கள், ரீசெண்டாக லான்ச் பண்ண ஆப் பேர் என்னன்னு சொல்லுங்கள். அடுத்தது இவங்களோட ரைசிங் டே எப்போ அப்படின்னு சொல்லுங்கள், ரைசிங் டே எந்த டே அப்படின்றத சொல்லுங்கள், ரைசிங் டே எப்போ அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது இவங்க ரெண்டு ஆப் லான்ச் பண்ணாங்க, ஒரு ஆப்பை இங்கே சொல்லுங்கள், ஒரு ஆப்பை பின்னாடி சொல்லுங்கள், என்னன்றதை சொல்லுங்கள். அது இல்லாமல் இவங்க வந்து இந்த இயரை டிக்ளேர்ட் அஸ் இயர் ஆஃப் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இயர் ஆஃப் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சிஐஎஸ் இயர் ஆஃப் மொபிலிட்டி, ஓகே, பி இயர் ஆஃப் மொபிலிட்டி. இவங்களோட இந்த ரைசிங் டே எப்போ அப்படின்னா 10th மார்ச், ஓகேவா? 10th மார்ச் தான் இவங்களோட ரைசிங் டே. இவங்களோட ஆப் பேர் என்ன அப்படின்னா பென்ஷன் கார்னர், டு ட்ராக் த பென்ஷன் ஈஸிலி. பென்ஷன் கார்னர் தான் இவங்க பண்ண ஒரு ஆப். ரெண்டாவது ஆப் பேர் என்னென்னா இ கரி லகலயா, கரி லகலாயா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? எஸ் யா, இ கரையாலயா, ஓகேவா? இ கரியாலயா அப்படின்னு கூட ஞாபகம், கரியாலயா, இ கரியாலயா, ஓகேவா? கரியாலயா. அடுத்த க்வெஸ்சன், எஸ் அண்டர் த ருண்டோய் ஸ்கீம் ஆஃப் அஸ்ஸாம் பெனிஃபிஷரி வில் ரிசீவ் ஹவு மச் பெர் மந்த் இன் தர் பேங்க் அக்கௌண்ட்ஸ். பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும், இது வந்து அஸ்ஸாமோடது, ஓகேவா? அப்படியே நீங்கள் அஸ்ஸாமை பற்றின வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நியூஸ் தெரிஞ்சாலும் சொல்லலாம் கமெண்ட்ஸில். அஸ்ஸாமை பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நியூஸ் தெரிஞ்சிச்சினாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், ஓகேவா? அண்டர் த ஒருண்டோய் ஸ்கீம் ஆஃப் அஸ்ஸாம் பெனிஃபிஷரி ஹவு மச் அமௌண்ட் பெர் மந்த் இன் தர் பேங்க் அக்கௌண்ட்ஸ் தே வில் ரிசீவ், தட் இஸ் அ டிபிடி. அண்டர் த டிபிடி, டிபிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுங்க கமெண்ட்டில், ஓகேவா? டிபிடினா என்னன்னு சொல்லுங்க, அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க, டிபிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லுங்க. அதாவது இப்போ மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னா 830, ஓகேவா? மாதத்துக்கு 830, ஒரு இயருக்கு எவ்வளோ, ஒரு இயருக்கு எவ்வளோ, ஒரு இயருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, டோட்டலாக ஒரு இயருக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தது வேறு என்ன சொல்லலாம், யா ரீசெண்டாக வேறு என்ன நியூஸ்லாம் அதில் வந்துச்சு அஸ்ஸாம்ன்றதையும் சொல்லுங்கள், நான் அப்படியே ஒன்று ஆன்சர் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன, டிபிடி, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், ஓகேவா? டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் தான் இதோட ஃபுல் ஃபார்ம், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இது தான் அதோட ஃபுல் ஃபார்ம், ஓகேவா? அடுத்தது 1 இயர்க்கு எவ்வளோ அப்படின்னா 10,000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபா, மாதத்துக்கு 830 ரூபா, ஓகேவா? வேறு என்னென்ன நியூஸ்லாம் அஸ்ஸாம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, அருந்ததி ஸ்கீம் எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அஸ்ஸாமில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, அருந்ததி ஸ்கீம், ஓகேவா? அருந்ததி ஸ்கீம் எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அஸ்ஸாமில். அடுத்தது தன்வந்த்ரி ஸ்கீம், அது எங்கே லான்ச் பண்ணாங்கன்னா அதுவும் அஸ்ஸாமில் தான், தன்வந்த்ரி ஸ்கீம், ஓகேவா? தன்வந்த்ரி ஸ்கீம். அடுத்தது கிருத்திகியாதா போர்ட்டல், கிருத்தி கியாத்தா போர்ட்டல், கிருத்தி கியாத்தா போர்ட்டல், கிருத்தி கியாத்தா, கிருத்தி கியாத்தா போர்ட்டல். இந்த போர்ட்டல் எதுக்கு அப்படின்னா, டு ட்ராக் த பென்ஷன், டு ட்ராக் த பென்ஷன், ரைட்? யா, டு ட்ராக் பென்ஷன், எப்போ பென்ஷன் எப்போ வருது, எவ்வளோ வருது, என்ன வருது அப்படின்ற பற்றின இதுக்காக லான்ச் பண்ண போர்ட்டல் பேர் தான் இந்த கிருத்தி கியாத்தா போர்ட்டல். அடுத்தது வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா, தெஹி பட்காய், தெஹி பட்காய் அப்படின்ற, தெஹி பட்காய் அப்படின்ற வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் வந்து இப்போ வந்து நேஷ்னல் பார்க்காக அப்டேட் பண்ணிட்டாங்க அஸ்ஸாமில், நேஷ்னல் பார்க், ஓகேவா? என்பி நேஷ்னல் பார்க்காக அப்டேட் பண்ணிட்டாங்க, வைல்ட் லைஃப் சான்ச்சுரியாக இருந்தது நேஷ்னல் பார்க்காக அப்டேட் பண்ணிட்டாங்க. வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எஸ் இதில் நம்ம வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, ஆபிச்சுரிஸ். 3 times சிஎம்மாக இருந்த, 3 times சிஎம்மாக இருந்த, அஸ்ஸாமோட சிஎம்மாக இருந்த ஒருத்தவர் இறந்துட்டார், அவங்க பேர் என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் அஸ்ஸாமோட உமன் சிஎம் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, இவங்க தான் ஒன்லி ஒன் உமன் சிஎம் இன் அஸ்ஸாம், இவங்க பேர் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள். அஸ்ஸாமில் 3 times சிஎம்மாக இருந்தவர் இறந்துட்டார், அவங்க பேர் என்னன்னு சொல்லுங்கள். அடுத்தது அஸ்ஸாமில் உமன் சிஎம்மாக இருந்தாங்க, அவங்க பேர் என்னன்றதையும் சொல்லுங்கள். அஸ்ஸாம், யா, விசிட் அஸ்ஸாம் பப்ளிகேஷன் பை அஸ்ஸாம், குட், கைஎன்பி, யா, குட். ஓகேவா, அடுத்தது சிஎம் மூணு வாட்டி சிஎம்மாக இருந்தவர் ஒருத்தர் இறந்துட்டார், யார் அவங்கன்னா தருண், தருண் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாராச்சும் தருண், ஓகேவா? தருண் கோகையா, கோகையாகி,
ஓகேவா, தருண் கோகையாகி அப்படின்றவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் இறந்துட்டாரு. அடுத்தது ஃபஸ்ட்டு சிஎம், அதாவது ஃபஸ்ட்டு உமன் சிஎம்மாக இருந்தவங்க அசாமில், அவங்களும் இறந்துட்டாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா சையத் அன்வர் தைமூர். சையத் அன்வர் தைமூர் ஓகேவா, இவங்களும் இறந்துட்டாங்க ஓகேவா. இதெல்லாமே நம்ம அசாம் ரிலேட்டடான நியூஸ். வேறு என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எஸ் டூரிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்காக, பூஸ்ட் த டூரிசம் இன் அசாம், அதுக்காக ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். பூஸ்ட் டூரிசம் இன் அசாம். அடுத்தது ஃபஸ்ட்டு மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க். ஃபஸ்ட்டு மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் அசாமில் வருது, அது எங்கே வருது அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்ஸ் இன் அசாம் எங்கே வருது அது அதையும் சொல்லுங்கள். லாஜிஸ்டிக் பார்க் அட் அசாம் எந்த பிளேஸில் வருது அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேவா. யா யா குட், நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறீங்க. பூஸ்ட் டூரிசம்காக கொண்டு வந்தது பேர் என்ன அப்படின்னா பரியாகித்தன் சஞ்சீவி. பரியாகித்தன் சஞ்சீவி அப்படின்றது தான் டூரிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க ஓகேவா சஞ்சீவி. அது ஃபஸ்ட்டு மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்ஸ் எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா போனோ கைசன், போனோ கைசன் அப்படின்ற இடத்துல தான் கொண்டு வந்திருக்காங்க அசாமில் ஓகேவா. இதுதான் இது ரெண்டுத்துக்குமான நியூஸ். இதெல்லாம் மொத்தமாகவே அசாமை பற்றின நியூஸ். இந்த நியூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, எஸ் ஃபோக் டான்ஸ். அசாமில் உள்ள ஃபோக் டான்ஸஸ் என்ன, ஃபோக் டான்ஸ் ஓகேவா. அசாமில் உள்ள ஃபோக் டான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஹு, பிஹுன்றது அசாமில் உள்ள ஒரு ஃபோக் டான்ஸ், இது கேட்க வாய்ப்பு இருக்குது பிஹு. அடுத்தது வேற என்ன கேட்கலாம், சத்யாரியா. சத்யாரியா அப்படின்றதும், சத்யாரியா அப்படின்றதும் அங்கே உள்ள ஒரு ஃபோக் டான்ஸ், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம இந்த ரெண்டு பேஜ் அப்படியே எதுக்காக அப்படின்னா, இது ரெண்டு பேஜ் அப்படியுமே அசாமை பற்றின நியூஸ் ப்ளஸ் ஓகேவா ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் அப்கமிங்கில் வரதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இன்னும் கவர் பண்ணலாம் ஓகேவா. அடுத்தது நம்ம போகும்போது அடுத்த கொஸ்டின், இன் விச் ஸ்டேட் சூர்யாதர் லேக், இன் விச் ஸ்டேட் சூர்யாதர் லேக் வாஸ் ரீசன்ட்லி இனாகிரேட்டட். ஒரு லேக்கை இப்போ தான் ரீசெண்டாக இனாகிரேட் பண்ணாங்க, எந்த இடம் அப்படின்றத சொல்லுங்கள். இந்த ஸ்டேட் அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேவா, இந்த ஸ்டேட் அப்படின்றத சொல்லுங்கள். எஸ் இதுக்கான ஆன்சர் இஸ் உத்தரகாண்ட் ஓகேவா. உத்தரகாண்டை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு, உத்தரகாண்டை பற்றி நிறைய நியூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதோட ஸ்டேட் வுட் டே எப்போ, இந்த ஸ்டேட் உத்தரகாண்டோட ஸ்டேட் வுட் டே எப்போ அப்படின்னு சொல்லுங்கள். உத்தரகாண்டோட ஸ்டேட் வுட் டே எப்போ அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேவா. அடுத்தது இங்கே என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட் லேக்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இங்கே என்னென்ன லேக்ஸ், இம்பார்ட்டண்ட் லேக்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேவா. அடுத்தது வேறு என்ன கேட்கலாம், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மோஸ் கார்டன் எங்கே வந்துச்சு அப்படின்னா இங்கே தான். அப்புறம் ராம்சர் சைட்டாக ரீசெண்டாக எதை சொன்னாங்க அப்படின்றத சொல்லுங்கள். ராம்சர் சைட்டாக ஒரு பிளேஸை உத்தரகாண்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்த அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தது வேற என்ன, யா இங்கே இருக்குதுலே பிக்கஸ்ட் பட்டர்ஃப்ளை எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அதோடய பேர் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். பிக்கஸ்ட் பட்டர்ஃப்ளை இன் இந்தியா, பிக்கஸ்ட் பட்டர்ஃப்ளை இன் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேவா. அடுத்தது வேற என்ன கேட்கலாம், அடுத்தது வேற என்னன்னா, எஸ் ஃபஸ்ட்டு பிருள் பவர் ப்ராஜெக்ட் எங்கே வந்துச்சு அப்படின்னாலும் இங்கே தான். ஃபஸ்ட்டு பிருள் பவர் ப்ராஜெக்ட் எங்கே வந்துச்சுனாலும் உத்தரகாண்ட் தான் ஓகேவா. ஃபஸ்ட்டு பிருள் பவர் ப்ராஜெக்ட் எங்கே வந்துச்சுனாலும் உத்தரகாண்ட் தான் ஓகேவா. இப்போ ஒன்று பார்க்கலாமா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டேட் வுட் டே, உத்தரகாண்டோட ஸ்டேட் வுட் டே எப்போ அப்படின்னா 9th November ஓகேவா. 9th November இதில் உள்ள இம்பார்ட்டண்ட் லேக்ஸ் என்ன அப்படின்னா டோடிட்டால் லேக், டோடிட்டால் லேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மக்கள்ஸ், டோடிட்டால் லேக். அடுத்தது பீம்தால் லேக், பீம்தால், பீம்தால் லேக். அடுத்தது வேற என்ன, தெரி லேக், எஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரி லேக், தெரி லேக். இதெல்லாம் இங்கே உள்ள உத்தரகாண்டில் உள்ள லேக்ஸ். ராம்சர் சைட்டாக இதை எதை ரீசெண்டாக இது பண்ணாங்க அப்படின்னா அசான் கன்சர்வேஷன் லேக்கை தான் ரீசெண்டாக ராம்சர் சைட்டாக சொன்னாங்க. அசான் கன்சர்வேஷன், அசான் கன்சர்வேஷன் லேக்கை தான் ரீசெண்டாக ராம்சர் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க ஓகேவா. ஃபஸ்ட் பிக்கஸ்ட் பட்டர்ஃப்ளை எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் தான் இருக்குது. உத்தரகாண்டில் அதோட பேர் என்ன அப்படின்னா கோல்டன், கோல்டன் பேர்ட் விங், ரைட். கோல்டன் பேர்ட் விங் தான் அந்த பட்டர்ஃப்ளையோட பேர். இதுதான் இந்தியாவிலே பெரிய பட்டர்ஃப்ளை ஓகேவா. இந்தியாவிலே பெரிய பட்டர்ஃப்ளை எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் தான் இருக்குது ஓகேவா. எஸ் கோல்டன் பட்டர்ஃப்ளை, கோல்டன் பேர்ட் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பீரோல் பவர் ப்ராஜெக்ட் எங்கே வருது அப்படின்னாலும் இங்கே தான், உத்தரகாண்டில் தான். அடுத்தது ஃபஸ்ட்டு லீக்கன் பார்க் எங்கே வருது அப்படின்னாலும் அதுவும் உத்தரகாண்ட் தான் ஓகேவா. இதெல்லாம் உத்தரகாண்டை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இஃப் யூ ஹேவ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மக்கள்ஸ், கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டை பற்றின நியூஸ் தெரியும் போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. அடுத்தது ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த சேர்பர்சன் ஆஃப் த நேஷனல் டெய்ரி
டெவலப்மெண்ட் போர்டு, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, அடுத்து இதுக்கான ஆன்சர் இஸ் ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆனந்த், ஆனந்த் குஜராத். எங்கே இருக்குது அப்படின்னா ஆனந்த் குஜராத்தில் இருக்குது. ஓகேவா, இவர் யாருன்னா வர்மா ஜோஷி தான் இதுக்கான ஆன்சர். வர்ஷா ஜோஷி சார் தான், வர்ஷா ஜோஷி ஆப்ஷன் டி, வர்ஷா ஜோஷி தான் இதுக்கான ஆன்சர்ஸ். ஓகேவா, வர்ஷா ஜோஷி. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா திலீப் ராத் இருந்தார் இந்த பொசிஷனில். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா திலீப் ராத், அவர் தான் இந்த பொசிஷனில் முன்னாடி இருந்தாங்க. இப்போ வந்து வர்ஷா ஜோஷி வந்திருக்காங்க. ஓகேவா, யா ஓகேவா, எஸ். அடுத்த கொஸ்டின் போலாமா, 23rd கொஸ்டின். ரீசென்ட்லி த நியூலி எலக்ட்ரிஃபைடு பாந்துகி செக்ஷன் ஆஃப் ரயில்வே ஜோன் ஆஸ் இனாகரேட்டட் பை ரயில்வே மினிஸ்டர் ஆஃப் பியூஷ் கோயல். எந்த இடத்துல இதை பண்ணாங்க, எந்த ஜோன், தட் இஸ் நார்த் வெஸ்டலா, ஈஸ்ட் சென்ட்ரலா, சவுத் வெஸ்டனா, வெஸ்ட் சென்ட்ரலா அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் எவர் சிஇஓ ஆஃப் ரயில்வேஸ், அது யாருன்றதை பார்க்கணும். ஃபஸ்ட் எவர் ரயில்வே சிஇஓ யாருன்றதை பார்க்கணும். அடுத்தது மை செஹெலி அப்படின்ற ஆப்பை, மை செஹெலி சேஃப்டி ஃபார் உமன்ஸ், இந்த இதை லான்ச் பண்ணது எந்த ஜோன் அப்படின்றத பார்க்கணும். இட்ஸ் நாட் மை செஹெலி அப்படின்றத ஆப்பில், இது ஒரு இது கேம்பைன் மாதிரி, இது எந்த இது லான்ச் பண்ண யார் ஃபஸ்ட்டு சொன்னாங்க அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, யூபியில் டிரான்ஸ்ஜெண்டருக்காக ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், நொய்டா உத்தரப்பிரதேஷ் நொய்டாவில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக ஒரு ரயில்வேஸ் இது பேரை மாற்றினாங்க, என்னன்றதை சொல்லுங்கள். ப்ரைடு ஸ்டேஷன், அது பேர் என்ன அப்படின்னா ப்ரைடு ஸ்டேஷன். ஓகேவா, இதுதான் அது, ப்ரைடு ஸ்டேஷன் அப்படின்றத மாற்றிருக்காங்க. செக்டார்ன்றதை ப்ரைடு ஸ்டேஷன் மாற்றிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு ஒரு ஒரு அவங்கள ஒரு அவங்களுக்கு ஒரு எப்படி என்ன சொல்றது, அவங்கள ஒரு பாராட்டும் விதமாக அப்படின்றதுக்காக உத்தரப்பிரதேஷ் நொய்டாவில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் வந்து ப்ரைட் ஸ்டேஷனை, செக்டாரை வந்து ப்ரைட் ஸ்டேஷன் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகேவா, எஸ், ஃபஸ்ட் எவர் சிஓ யாருன்னா வி கே யாதவ், வினோத்குமார் யாதவ். ஓகேவா, வினோத்குமார் யாதவ். மை செஹெலி யார் பண்ணாங்க அப்படின்றத சொல்லுங்கள். சவுத் ஈஸ்ட், யாஸ், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, மை செஹெலி பண்ணது சவுத் ஈஸ்ட். நிறைய பேர் நார்த் வெஸ்ட்லாம் சொல்லிருக்கீங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க. ஓகேவா, நார்த் வெஸ்ட்லாம் இல்லை, ஆன்சர் இஸ் சவுத் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட். ஓகேவா, சவுத் ஈஸ்ட். இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா, வேற என்ன பார்த்தோம், இது எத்தனாவது கொஸ்டின், 23rd, ரைட். அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகலாம், நார்த் இதுக்கான ஆன்சர் இஸ் நார்த் வெஸ்டர்ன். ஓகேவா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் நார்த் வெஸ்டர்ன். அடுத்தது, ஹூ ஹேஸ் பீன் அப்பாயின்ட் அஸ் த செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் லோக்சபா, லோக்சபாவோட செக்ரட்டரி ஜென்ரல் யார் அப்படின்றத சொல்லுங்கள், 24th கொஸ்டின். அதுக்கப்புறம் நீங்கள் வேற என்னென்ன சொல்லணும் அப்படின்னா, ஹூ இஸ் த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, லோக்சபாவோட ஸ்பீக்கர் யார் அப்படின்றத சொல்லுங்கள், லோக்சபாவோட ஸ்பீக்கர் யார் அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தது, அவரோட கான்ஸ்டியூன்சி என்னன்றது சொல்லுங்கள், அந்த ஸ்பீக்கரோட பேர், அவரோட கான்ஸ்டியூன்சி என்னன்றது சொல்லுங்கள். அடுத்தது இன்னொரு விஷயம், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லோக்சபா மெம்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் ஃபஸ்ட்டு லோக்சபா மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்களா, அதில் அவரும் ஒருத்தர். 1952 தான் நம்ம அதில் லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அவர் ரீசெண்டாக ஒருத்தர் இறந்துட்டார். அவரோட பேர் என்ன அப்படின்னா கமல், கமல் பகவதர் சிங், கமல் பகவதர் சிங் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு லோக்சபா, கமல் பகவதர் சிங். ஓகேவா, பகவதர் சிங் அவர் தான் ஃபஸ்ட்டு லோக்சபா மெம்பர், அவர் இறந்துட்டார், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, லோக்சபாவோட ஸ்பீக்கர் யார் அப்படின்னா ஓம் பிர்லா. ஓகேவா, ஓம் பிர்லா. இவரோட கான்ஸ்டியூன்சி என்ன அப்படின்னா, இவரோட கான்ஸ்டியூன்சி என்ன அப்படின்னு சொல்லுங்கள், கோட்டா, ரைட், எஸ், கோட்டா ராஜஸ்தான். ஓகேவா, இவரோட கான்ஸ்டியூன்சி என்ன அப்படின்னா கோட்டா ராஜஸ்தான். குட் குட் மக்கள்ஸ், இதுக்கான ஆன்சர் என்னன்றது உத்பால் குமார் சிங். ஓகேவா, உத்பால் குமார் சிங் தான். அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், 25th கொஸ்டின். விச் அமங் த ஃபாலோயிங் ஹேஸ் ரிலீஸ் த புக் த ஃபியூச்சர் ஆஃப் அ ரீஜனல் கோஆப்ரேஷன் இன் ஏஷியா அண்ட் த பசிபிக், இதை யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா, அடுத்தது இதை பற்றின நிறையா நியூஸ் இருக்குது, அதையும் நம்ம போய் ஒன்று பார்க்கலாம். யார் அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏடிபியை பற்றி நம்ம நிறைய நியூஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏடிபியை பற்றி நம்ம வேறு என்ன வேணால் பார்க்கலாம் அப்படின்னா, ஹூ இஸ் த பிரசிடென்ட், ஹூ இஸ் த பிரசிடென்ட், யார் பிரசிடென்ட் அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தது இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தது வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, எஸ், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் இந்தியா, எக்ஸிக்யூட்டிவ் இந்தியா ஆஃப் ஏடிபி யார் அப்படின்றத சொல்லுங்கள், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் இந்தியா டு ஏடிபி யார் அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தது வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னா, எஸ்,
ஏடிபி வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கெலாம் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் லோன் கொடுத்துருக்காங்க, ஏடிபி வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கெலாம் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லுங்கள். உத்தரப்பிரதேஷ்க்கு கொடுத்துருக்காங்க, அடுத்தது வேறு எதுக்கு கொடுத்துருக்காங்க, ராஜஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க, அடுத்தது வேறு எதுக்கு கொடுத்துருக்காங்க, மத்திய பிரதேஷ்க்கு கொடுத்துருக்காங்க, மேகாலயாவுக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன்று ஒன்றா சொல்லுங்கள். இல்லைனா நானும் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஓகேவா? எஸ், யா யா, அசோக் லவாசா, குட். அடுத்தது இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஏடிபியோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா மசகாவா அப்படின்றவர் தான். ஏடிபியோட பிரசிடென்ட் மசகாவா, அசகாவா மாதிரி மசகாவா. ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பிலிப்பைன்ஸ் மணிலா, பிலிப்பைன்ஸ் மணிலாவில் தான் இருக்குது ஏடிபியோட ஹெட்குவார்ட்டர்ஸ், பிலிப்பைன்ஸ். ஓகேவா? பிலிப்பைன்ஸ் மணிலா. ஹூ இஸ் த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஏடிபி? ஏடிபியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யார் அப்படின்றத சொல்லுங்கள். சமீர் குமார் காரே. ஓகேவா? சமீர் குமார், சமீர் குமார் காரே அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஏடிபி. வேர்ல்டு பேங்க்குக்கு யார் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்றத சொல்லுங்கள். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் வேர்ல்டு பேங்க் யாருன்னு சொல்லுங்கள். அப்புறம் இவருக்கு ஒரு அட்வைஸ் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருக்கு ஒரு அட்வைஸ் இருக்காங்க, அவர் யார் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஓகேவா? எக்ஸிக்யூட்டிவ் வேர்ல்டு பேங்க். அதுக்கு முன்னாடி நம்ம இதை முடிச்சுட்டு வந்துடலாமா? இதை நீங்கள் மக்கள் சான்சஸ் சொல்லுங்கள், நாங்கள் இதை முடிச்சுட்டு அப்படி இங்கே வந்துடும். ஓகேவா? ஏடிபி வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கெலாம் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா. உத்தரப்பிரதேஷ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ்க்கு ஒரு 430 டாலர் மில்லியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தானுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா $300 மில்லியன் கொடுத்துருக்காங்க. மத்திய பிரதேஷ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா $270 மில்லியன் கொடுத்துருக்காங்க. மேகாலயாவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா $132.8 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் ஏடிபி கொடுத்த அமௌண்ட்ஸு. ஓகே, வேறு என்னாச்சும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சொல்லுங்கள். அப்புறம் பெங்களூருக்கு வேறு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பெங்களூருக்கு ஏடிபி பெங்களூருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஐ திங்க் 500 crores நினைக்கிறேன், இவ்வளோன்னு தெரியல. அடுத்து இதை பார்த்துக்கோங்க. எஸ், அடுத்தது வேர்ல்டு பேங்க்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யார் அப்படின்றது சொல்லிட்டீங்களா? வேர்ல்டு பேங்க்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், எஸ் இது யார் அப்படின்னா நம்ம ராஜேஷ் குல்லர். ஓகேவா? கொஞ்சம் குள்ளமாக இருப்பார் ராஜேஷ் குல்லர், குள்ளமாக இருந்தாலும் வேர்ல்டு பேங்க்கு போயிட்டார் ராஜேஷ் குல்லர். அப்புறம் இதோட இது யார் அப்படின்னா மால்பாஸ், ரைட். இவர் வந்து எல்லாரும் வேர்ல்டு பேங்க் எக்ஸாம் எழுதினாலே நம்ம எல்லாருமே ஆல் பாஸ் மாதிரி, இவர் வந்து மால்பாஸ் தான் வேர்ல்டு பேங்க்கோட ஹெட். இதோட இவரோட இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருக்கு ஒரு அட்வைஸ் இருக்காங்கல்ல, அவர் தான் ராஜீவ் டாப்னா. ராஜீவ் டாப்னா, ஓகேவா? அவர் தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருக்கு ஒரு அட்வைஸர். ஓகேவா? ராஜீவ் டாப்னா. இதை எல்லாமே நம்ம இதோட இதுனா ஏடிபி ரிலேட்டடான நியூஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு நிமிஷம், இப்போ ரீசெண்டாக ரீசெண்டாக இந்த உத்தரப்பிரதேசில் தான் $430 மில்லியனில் $300 மில்லியன் கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? டிசம்பரில் $300 மில்லியன் உத்தரப்பிரதேசம் கொடுத்துருப்பாங்க. நான் அது ஆல்ரெடி நான் அவங்களுக்கு சொன்ன 430 மில்லியன்லேருந்து $300 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ஓகே, யா. அடுத்த கொஷின், எஸ் அடுத்த கொஷின், நம்ம அடுத்த ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. யா, டேவிட் மால்பாஸ், குட். அடுத்த கொஷின் வந்துட்டோம். விச் ஸ்டேட் இஸ் அப்சர்வ்ட் அஸ் 58th ஃபவுண்டேஷன் டே ஆன் December 1, 2020? எந்த ஸ்டேட்டோட ஃபவுண்டேஷன் டே வந்து December 1, 2020 அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் இதை சொல்லிட்டே இருங்க, நம்ம வேறு என்ன எக்ஸ்ட்ரா நியூஸ் அப்படின்றது சொல்லிடலாம். ஹூ இஸ் த கவர்னர்? இப்போ ஒரு ஆன்சர் சொல்லுவீங்களா, அந்த ஸ்டேட்டோட கவர்னர் யாருன்னு சொல்லுங்கள். அந்த ஸ்டேட்டோட சிஎம் யார் அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தது வேறு என்ன சொல்லலாம், அதோட ஸ்டேட் அனிமல் யார் அப்படின்றத சொல்லுங்கள். அந்த ஸ்டேட்டோட ஸ்டேட் அனிமல் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தது வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னா, யா, அங்கே லான்ச் பண்ண இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மோட அந்த பேர் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்று அந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணாங்க, அதோட பேர் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். அங்கே ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும், அந்த ஃபெஸ்டிவல் என்னான்னு சொல்லுங்கள். அந்த ஃபெஸ்டிவல் என்னான்னு சொல்லுங்கள். அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு பேர் இருக்குது, அது என்னன்றது சொல்லுங்கள். இதெல்லாம் நம்மளோட எக்ஸ்ட்ரா கொஷின். யா, அசோக் லவாசா, ஓகேவா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்படியா, 58th ஃபவுண்டேஷன் டேயோட என்ன அப்படின்னா December 1, 2020 நாகாலாண்டு. ஓகேவா? நாகாலாண்டோட கவர்னர் அண்ட் சிஎம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு வாட்டி ஃபாஸ்ட்டாக சொல்லிடலாம். ஆர் என் ரவி. ஓகேவா? ஆர் என் ரவி தான் அதோட கவர்னர். நெய்ஃபிரியோ சிஎம் யார் அப்படின்னா நெய்ஃபிரியோ. ஓகேவா? நெய்ஃபிரியோ அவங்க தான் சிஎம். ஓகேவா? ஸ்டேட் அனிமல் யார் அப்படின்னா, ஸ்டேட் அனிமல் யாருன்னா மித்தூன். ஓகேவா? மித்தூன் அப்படின்றது தான் இதோட ஸ்டேட் அனிமல். இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வருது என்னன்னா எல்லோ செயின். ஓகேவா?
எல்லோ செயின் அந்த பிளாட்ஃபார்ம் பேர் என்ன அப்படின்னா எல்லோ செயின். இங்கே ஃபேமஸான ஃபெஸ்டிவல் பேர் என்னன்னா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல், ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். ஓகேவா, இந்த ஃபெஸ்டிவல் நேம் என்னென்னா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டானுக்கெல்லாம் டான் மாதிரி ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல், ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். ஓகேவா, இங்கே ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் விர்ச்சுவலாக நடந்திருக்கு, இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு டைம். ஓகேவா, December 1 ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நாகாலாண்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் நாகாலாண்டில் பார்த்தா எக்ஸ்ட்ரா நியூஸஸ். அடுத்தது நம்ம எந்த கொஷின் போகலாம் அப்படின்னா, யா சைக்ளோன், சைக்ளோன் குருவி விச் இஸ் லைக்லி ஹிட் டு தமிழ்நாடு ஆன் December 4 ஹாஸ் பீன் நேம் பை விச் கண்ட்ரி. ஒரு ஒரு சைக்ளோனுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரி பேர் வைப்பாங்க, அது எந்தெந்த கண்ட்ரி அப்படின்றத சொல்லுங்க. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் இஸ் மால்தீவ்ஸ், மால்தீவ்ஸ். ஓகேவா, இதுக்கான ஆன்சர் இஸ் மால்தீவ்ஸ். இன்னொன்று ஒன்று வந்துச்சு எண்ணில் ஆரம்பிக்குமே, அது பேர் மறந்து போச்சு, மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அதுக்கு பேர் வச்சது யார் அப்படின்னா ஈரான். ஓகேவா, இன்னொரு ஒரு சைக்ளோன் எண்ணில் ஆரம்பிக்கும், அது பேர் எனக்கு மறந்துடுச்சு, அதோட அதுக்கு யார் பேர் வச்சாங்க அப்படின்னா ஈரான். ஓகேவா, யா மால்தீவ்ஸ். ஓகே, அடுத்து கொஸ்டின் 27th ஆன்சர் இஸ் மால்தீவ்ஸ்க்கு. அதுக்கு முன்னாடி மால்தீவ்ஸோட கேபிட்டல் என்ன அப்படின்னா கேபிட்டல் மேல். ஓகேவா, கேபிட்டல் மேல். ரைட், யாஸ், எல்பி இன் நாகாலாண்ட், நிவார். எஸ், நிவார், நிவார் புயல். அந்த நிவார் புயல் தான் பேர் மறந்துச்சு, நிவார். ஓகே, நிவார், நிவார், யா நிவார், நிவார், குட் குட். யார் இதை சொல்லியிருக்கு அப்படின்னா அஸ்வின், அந்த ஜே அஸ்வின், புனிமி அண்டு நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க. பால் ஞானம், எஸ் சூப்பர் மக்கள்ஸ், ரேவதி சேகர் நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க, நன்றி மக்கள்ஸ். யா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 28th கொஷின். ஓகேவா, 28th கொஷின், யூனியன் மினிஸ்டர் அர்ஜுன் முண்டா, அர்ஜுன் முண்டா வாஸ் லான்ச்சு 10-day லாங் ஆதி மகோத்சவா விர்ச்சுவலி, விச் ஸ்டேட் இஸ் த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் த மகோத்சவா. இந்த மகோத்சவா எந்த ஸ்டேட் வந்து இது அப்படின்றது சொல்லுங்க, எந்த ஸ்டேட் அப்படின்றத சொல்லுங்க. அடுத்தது இவர் வந்து இந்த அர்ஜுன் முண்டா இருக்கார்ல, அவர் ஒரு வேற ஒரு ஆர்கனைசேஷனோட பிரசிடென்ட், அது எதோட பிரசிடென்ட் அப்படின்றத சொல்லுங்க. அர்ஜுன் முண்டா வேற ஒருத்தோட பிரசிடெண்டாகவும் இருக்கார், எந்த என்ன விஷயம் அப்படின்றத சொல்லுங்க. இவரோட கான்ஸ்டியூன்சி என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க. ஓகேவா, இவரோட கான்ஸ்டியூன்சி என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க. ஓகே, எஸ் மேல் ருஃபியா, குட். இதுக்கான ஆன்சர் இஸ் மத்திய பிரதேஷ். ஓகேவா, இதுக்கான ஆன்சர் இஸ் மத்திய பிரதேஷ், இதுக்கான ஆன்சர் இஸ் மத்திய பிரதேஷ். ஓகேவா, இதுக்கான ஆன்சர் இஸ் மத்திய பிரதேஷ். அர்ஜுன் முண்டா வேற எதுக்கு பிரசிடெண்டாக இருக்காரு அப்படின்னா ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் நம்ம அர்ஜுன் முண்டா தான் பிரசிடெண்ட். ஓகேவா, ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இவரோட கான்ஸ்டியூன்சி என்ன அப்படி இருக்குன்னு, குந்தி. ஓகேவா, குந்தி, KUNTI, குந்தி. ஓகேவா, குந்தி அப்படின்றது தான் இவரோட இது. அடுத்த கொஸ்டின் மத்திய பிரதேஷ். அடுத்த கொஸ்டின் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் இப்போ தான் பார்த்தோம், அதனால் இவங்க எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் இப்போ தான் பார்த்தோம், நாகாலாண்டோடது. நாகாலாண்டு இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம், நாகாலாண்டோடது. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ். ஓகேவா, ஆப்ஷன் சி, இதுக்கு நீங்கள் டேரெக்ட் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது விச் ஷார்ட் ஃபிலிம் ஹேஸ் பீன் செலக்டட் அஸ் இந்தியாஸ் அஃபிஷியல் என்ட்ரி இந்த 93rd ஆஸ்கர். 93rd ஆஸ்கருக்கு இந்தியாவிலேருந்து எந்த ஃபிலிம் வந்து அஃபிஷியல் என்ட்ரி ஆயிருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி ஒன்று ஆயிருக்கு அப்படின்னா ஜல்லிக்கட்டு. ரைட், ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு. இது எங்கேருந்து போயிருக்கு அப்படின்னா இட்ஸ் ஃப்ரம் கேரளா மலையாள மூவி. ரைட், கேரளா மலையாள மூவி. ஓகே, மலையாள மூவி ஜல்லிக்கட்டு, மலையாள மூவி. ஓகே, இட்ஸ் அஃபிஷியல் என்ட்ரி. இதுக்கான ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கான ஷார்ட் ஃபிலிம், இது வந்து ஷார்ட் ஃபிலிம் மக்கள்ஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சொல்ல மறந்தாச்சு. இது வந்து ஷார்ட் ஃபிலிம். ஓகேவா, ஷார்ட் ஃபிலிம், இது வந்து ஃபீச்சர் ஃபிலிம், அதாவது பெரும்படம் அது குறும்படம் அப்படின்னு சொல்லுவாங்களே, இது வந்து ஃபீச்சர் ஃபிலிம், பெரிய படம் இது, சின்ன படம். சின்ன படத்துக்கு யாருன்னா ஷேம்லெஸ் அப்படின்றது தான், ஷேம்லெஸ். இந்த படத்தோட டிரெக்டர் யார் அப்படின்னு ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்தோட டிரெக்டர் யார் அப்படின்றது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னா கெய்த் கோம்ஸ். ஓகேவா, கெய்த் கோம்ஸ், கெய்த் கோம்ஸ் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஷேம்லெஸ் அப்படின்ற படத்தோட டிரெக்டர் யார் அப்படின்னா கெய்த் கோம்ஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள்ஸ். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின், எஸ் விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச் த ஒன் டைம் பவர் பில் செட்டில்மெண்ட் ஸ்கீம். Which state has launched the one-time
பவர் செட்டில்மெண்ட், பில் செட்டில்மெண்ட். பவர் மீன்ஸ் எலக்ட்ரிசிட்டி பில் ஏதாச்சும் உங்களுக்கு டியூவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே வாட்டியை கட்டி முடிச்சிருங்க அப்படின்னு எந்த ஸ்டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்லேருந்து ரீசெண்டாக ஜிஐ டேக் கொடுத்தாங்க, எது எதுக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தது இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணாங்க, 100% ஒன்றுத்துக்கு 100% பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்தது கேபிட்டல் எல்லாருக்குமே தெரியும், பஞ்சிம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கோவா. ஓகேவா? பவர் பில் செட்டில்மெண்ட் இருக்கு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கோவா. சரியா? இந்த ஒன் டைம் பவர் செட்டில்மெண்ட் பில் செட்டில்மெண்ட் ஸ்கீம் எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா கோவா. ஜிஐ டேக் யாரெல்லாம் இது என்னதுக்கெல்லாம் ஜிஐ டேக், ஜிஐ டேக்னா ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். அந்த அந்த இடத்துல மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும், இந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் மட்டும்தான் இந்த பொருள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்குற மாதிரி கொண்டு வந்தது தான் இந்த ஜிஐ டேக். இது என்னென்ன அப்படின்னா மொய்ரா பனானா. ஓகே, மொய்ரா பனானா. அடுத்தது காஜி ஸ்வீட்ஸ். ஓகேவா? காஜி ஸ்வீட்ஸ். அடுத்தது கோலா சில்லி அண்டு ஹர்மல் சில்லி. ஓகேவா? கோலா சில்லி அண்டு ஹர்மல் சில்லி, இதுக்கெல்லாம் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க ரீசண்டாக. ஓகேவா? எஸ், அந்த 100% எது அப்படின்னா யா குட் டேப் வாட்டர் கனெக்ஷன்ஸ். டேப் வாட்டர் கனெக்ஷனில் 100% எது வாங்கியிருக்காங்க அப்படின்னா கோவா. ஓகேவா? அடுத்தது கோவாலேருந்து வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா சாண்டியூன் பார்க் அங்கே தான் வருது. சாண்டியூன் பார்க் எங்கே வருது அப்படின்னா அதுவும் கோவாவில் தான், சாண்டியூன் பார்க். வேர்ல்டு பேங்க் இதுக்கு வந்து ஃபண்ட் கொடுத்துருக்காங்க, வேர்ல்டு பேங்க். ஓகேவா? சாண்டியூன் பார்க். வேறு ஏதாச்சும் நம்ம பார்த்தோமா? யா, கவர்னர் பகத்சிங் குட். யா மக்கள், செரி ப்ளாசம் ஃபெஸ்டிவல் இன் மேகாலயா குட். சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ தேர். ஓகேவா? சாண்டியூன் பார்க் எங்கே வருது அப்படின்னா கோவாவில் வருது, அதுக்கு வந்து இவங்க வேர்ல்டு பேங்க் வந்து ஃபண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த கொஸ்டின், விச் ஸ்டேட் ஹேஸ் எய்ம் டு கம்ப்ளீட்லி எலிமினேட் த எய்ட்ஸ் பை 2030? எந்த ஸ்டேட் வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க எய்ட்ஸை பை 2030க்குள்ளே? அது யார் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா? அவங்களோட சிஎம் யார் அப்படின்றதையும் சொல்லுங்கள். விச் ஸ்டேட் ஹேஸ் எய்ம் டு கம்ப்ளீட்லி எலிமினேட் த எய்ட்ஸ் பை 2030? எய்ம்ஸ் எய்ட்ஸ் டே அப்படின்றது ரீசெண்டாக பார்த்தோம், இட் இஸ் அ December 1, ரைட்? இட் இஸ் அ December 1. ஓகேவா? December 1 விச் ஸ்டேட் இஸ் கம்ப்ளீட்லி எலிமினேட். சிஎம் யார் அப்படின்னா சிவராஜ் சிங் சௌஹான். ஓகேவா? சிவராஜ் சிங் சௌஹான் தான் சிஎம். ஓகேவா? சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய பிரதேஷ். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? 35th கொஸ்டின், அபய் பரத்வாஜ் ஹூ பாஸ்ட் அபய் ரீசென்ட்லி வாஸ் த ராஜ்யசபா எம்பி ஃப்ரம் விச் ஸ்டேட்? இவர் எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்றத சொல்லுங்கள். அது இல்லாமல் நான் வேறு என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அந்த ஸ்டேட்டில் நம்ம படித்தோம் அப்படின்றதையும் நான் சொல்ல வரேன். ஓகேவா? வேறு என்னெல்லாம் படித்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட் தான் ஸ்டார்ட் அப்பில் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸ்டார்ட் அப்பில் இந்த ஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு. அடுத்தது நித்தி ஆயோக்கோட எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸில் இந்த ஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு. நித்தி ஆயோக்கோட எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸில் இந்த ஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? நித்தி ஆயோக்கோட எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸில் இந்த ஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ்லையும் இந்த ஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு. ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ்லையும் இந்த ஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு. வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டில் தான் நெதர்லாண்டில் நெதர்லாண்ட் கண்ட்ரிலேருந்து உள்ள ஒரு ஃப்ளையிங் கார்ஸோட மேனுஃபேக்சரிங் ஹப் வந்து இங்கே தான் வரப்போகுது. மேனுஃபேக்சரிங் ஹப் நிறைய ஆன்சர் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், த ஆன்சர் இஸ் குஜராத். ஓகேவா? ஆன்சர் குஜராத். இந்த ஸ்டேட் தான் ஸ்டார்ட் அப்பில் இந்த ஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு. நித்தியை கூட எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் பண்ணுறதுல இது தான் ஃபஸ்ட்டு. ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் FSSIயோட ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ்லையும் இந்த ஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு. இது இல்லாமல் நெதர்லாண்ட்லேருந்து உள்ள ஃப்ளையிங் கார்ஸோட மேனுஃபேக்சர் ஹப் எங்கே வரப்போகுது அப்படின்னா குஜராத்தில் வரப்போகுது. இதுவும் குஜராத்து தான். ஓகேவா? குஜராத்தோட சிஎம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன், விஜய் ரூபானி. ஓகேவா? விஜய் ரூபானி தான் இதோட சிஎம். ஓகேவா? விஜய் ரூபானி. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். எஸ், வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு எய்ட்ஸ் டே? வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு எய்ட்ஸ் டே? எய்ட்ஸ் டே எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் ரெண்டு வாட்டி பார்த்துட்டோம், December 1. ஓகேவா? December 1. ஓகேவா? December 1 மத்திய பிரதேஷ் வந்து சொல்லியிருக்காங்கல்ல, மத்திய பிரதேஷ் வந்து 2030 உள்ள எல்லாத்தையும் எய்ட்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடணும் அப்படின்ற, மத்திய பிரதேச 2030க்குள்ளே எலிமினேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எய்ட்ஸை. ஓகே, இப்போது இதில் நம்ம என்னென்ன நியூஸ்லாம் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இதோட தீம் என்ன அப்படின்னா, இந்த தீமில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த தீம் இது தான்,
குளோபல் சாலிடரிட்டி ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து எங்கேருந்து எடுத்ததுன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெப்சைட்டோட எடுத்தது. அதனால் இது வரை இப்போதைக்கு இதுதான் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் சொல்கிறோம். ஓகேவா? ரெஃபர்டு பை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெப்சைட்ஸ். ஸோ டோன்ட் கெட் பேனிக். இதுதான் நிறைய தீம்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னாங்க, நீங்களும் யாராச்சும் கமெண்ட்டில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதுக்கு என்னென்னா குளோபல் சாலிடரிட்டி ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? இதுதான் இதோட தீம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், 37th கொஷின். 37th கொஷின், வென் இஸ் வேர்ல்டு கம்ப்யூட்டர் லிட்ரஸி டே? எப்போ கம்ப்யூட்டர் லிட்ரஸி டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லுங்கள். இது இல்லாமல் இன்னொரு டேவும் இதில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அது என்ன டே அப்படின்றதையும் சொல்லுங்கள். அதுக்கான ஒரு ஸ்டோரி இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கான ஒரு ஸ்டோரியையும் சொல்கிறேன், வேறு என்னன்றதையும் பார்க்கலாமா? யா, வேர்ல்டு வென் இஸ் வேர்ல்டு கம்ப்யூட்டர் லிட்ரஸி டே அப்படின்னா எப்போ அப்படின்னா December 2. ஓகேவா? December 2. December 2 இன்னொரு டே இருக்குது, என்ன அப்படின்னா December 2 இன்னொரு டே இருக்குது, அது என்ன அப்படின்னா நேஷ்னல் பொல்யூஷன் டே. ஓகேவா? நேஷ்னல் பொல்யூஷன் டே. பொல்யூஷன் பார்த்தோன்னே எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வருது, உங்கள் யாருக்காச்சும் ஞாபகம் வந்துச்சா? எந்த கண்ட்ரி ரொம்ப பொல்யூட் ஆகிருக்கு, எந்த பிளேஸ் வந்து ரொம்ப பொல்யூட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ரேங்கிங் பார்த்தோம். எந்தெந்த ரேங்கிங் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? ரீசெண்டாக நேஷ்னல் பொல்யூஷன் டே, இது ஓகே, இதுதான் இதோட இன்னொன்று. நம்ம ரீசெண்டாக எந்த கண்ட்ரியிலோட எந்தெந்த பிளேஸ்லாம் ரொம்ப பொல்யூட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோம். ரொம்ப ஏர் குவாலிட்டி, அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், யாரோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எந்த இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யார் அப்படின்னா லாகூர், பாகிஸ்தானில் லாகூர். ஓகேவா? நம்ம கிரிக்கெட் மேட்ச் விளாடும் போதும் அது பனின்னு நினச்சிட்டு இருந்தோம், அது பனி கிடையாது, அங்கே உள்ள யாரோட பொல்யூஷன். அடுத்தது வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம தான் டெல்லி, இந்தியாவில் உள்ள டெல்லி தான் செகண்டு. தேர்டு நம்ம நியர்பை கண்ட்ரி யார் அப்படின்னா காத்மாண்டு நேபாள். ஓகேவா? காத்மாண்டு நேபாள். ஓகேவா? காத்மாண்டு நேபாள். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா சார்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் காத்மாண்டு நேபாள். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நேபாள் காத்மாண்டு தான் புவர் இன் தேர்ட் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேவா? எஸ் டெல்லி 2 கரெக்டு. வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எஸ் இந்த December 2 நேஷ்னல் பொல்யூஷன் டேவை ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஏன் அந்த இடத்துல அவேர்னஸாக டேவா இது பண்ணுறாங்க அப்படின்னா போபால் கேஸ் ட்ராஜடி. யார் இருக்கலாம் ஞாபகம் இருக்குது? போபால் கேஸ் ட்ராஜடி, மெத்தில் ஐசோசைனைடு. அங்கே ரிலீஸ் ஆன கேஸ் பேர் வந்து மெத்தில் ஐசோசைனைடு. ஓகேவா? இந்த கேஸ் தான் அங்கே ரிலீஸ் ஆச்சு. இந்த கேஸ் ரிலீஸ் ஆனதான் கிட்டத்தட்ட 1000 மக்கள் இறந்துட்டாங்க, 1000 பீப்புள்ஸ் டைடு. ஓகேவா? இந்த போபால் கேஸ் ட்ராஜடியில் மோர் தென் 1000 பீப்புள்ஸ் டைடு. ஓகே? இந்த கேஸோட பேர் என்ன அப்படின்னா மெத்தில் ஐசோசைனைடு. இது வந்து போபால் கேஸ் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது நம்ம போபால்லேருந்து வேறு என்ன ஆக்ஷன் நியூஸ் பார்க்கலாம் அப்படின்னா, போபாலில் தான் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இவேஸ்ட் கிளினிக் அங்கே தான் வருது, மத்திய பிரதேஷ் போபால். ஓகேவா? எம்பி மத்திய பிரதேஷ் போபாலில் தான் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இவேஸ்ட் கிளினிக் வருது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இவேஸ்ட் கிளினிக் எங்கே வருது அப்படின்னா மத்திய பிரதேஷ் போபால். ஓகேவா? அடுத்தது போபாலில் உள்ள ரெண்டு லேக்கு, இது ரொம்ப ஈஸியான லேக்கு தான். ஒன்று வந்து என்னென்னா அப்பர் லேக்கு, இன்னொன்று என்ன இருக்கும், அப்பர் இருந்தால் இன்னொன்று என்ன இருக்கும், லோயர் லேக். இதையும் அது அப்பப்போ குட்டி குட்டியான லேக்ஸையும் நம்ம சைட் பை சைட் பார்த்துக்கலாம். மொத்தமாக படிக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்குமா, அப்பப்போ பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? போபால் கேஸ் ட்ராஜடி வந்து எந்த கேஸாக நடந்துச்சு அப்படின்னா மெத்தில் ஐசோசைனைடு அப்படின்ற கேஸாக தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 1000 மக்கள் சேர்ந்துட்டாங்க. இது வரைக்கும் இந்த போபால் கேஸ் ட்ராஜடி முடிஞ்சிருச்சு, அதனால தான் அந்த டே வந்து நேஷ்னல் பொல்யூஷன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து போபால்லேருந்து நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இவேஸ்ட் கிளினிக் எங்கே வருது அப்படின்னா அதுவும் போபாலில் தான். இது அப்படியே நீங்கள் கூட மேப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? போபாலில் வந்து அதிகமாக அந்த ஐசோசைனர்லாம் இருக்குது, அதனால தான் அங்கே இவேஸ்ட் கிளினிக் வருது, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? எஸ், டிசபிலிட்டி டே இஸ் December 3. குட். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, விச் ஹேஸ் பிகம் த ஃபஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு டு மேக் சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃப்ரீ. சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரி சொல்லியிருக்காங்க, விச் ஹேஸ் பிகம் த ஃபஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு டு மேக் சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃப்ரீ அப்படின்றதுக்கான குவஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆன்சர் இஸ் ஸ்காட்லாண்ட். ஓகேவா? ஆன்சர் இஸ் ஸ்காட்லாண்ட், ஈடன்பர்க். ஓகேவா? ஈடன்பர்க் இஸ் த கேபிட்டல், ரைட்? ஈடன்பர்க். அடுத்தது ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒருத்தவர் வந்து புக்கர் ப்ரைஸ் வாங்கினார், யார் ஞாபகம் இருக்கா? ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒருத்தர் புக்கர் ப்ரைஸ் வாங்கினார், யார் ஞாபகம் இருக்கா மக்கள்ஸ்?
ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒருத்தர் புக்கர் ப்ரைஸ் வாங்கினாரு, யார் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தால் அவங்க பேர் சொல்லுங்க. ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒருத்தர் புக்கர் ப்ரைஸ் வாங்கினாரு. ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒருத்தர் புக்கர் ப்ரைஸ் வாங்கினாரு, யார் ஞாபகம் இருக்கா? ஸ்காட்லாண்ட் ஆன்சரி ஸ்காட்லாண்ட். ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒருத்தர் புக்கர் ப்ரைஸ் வாங்கினாரு, யார் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க. யார் அப்படின்னா டோக்லாஸ் ஸ்டூவர்ட். ஓகேவா, டோக்லாஸ் ஸ்டூவர்ட். ஓகேவா, இதுதான் நம்மளோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இன் இதில். ஸ்காட்லாண்ட்லேருந்தோட கேபிட்டல் எடன்பர்க். ஓகேவா, புக்கர் ப்ரைஸ் வாங்கினது யார்னா டோக்லாஸ் ஸ்டூவர்ட். இவரோட நேமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம்ல. அக்கார்டிங் டு த யூஎஸ் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் விச் இஸ் த மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இந்த வேர்ல்டு அப்படின்னா யார் சொல்லுவீங்க? லாகூர் பாகிஸ்தான். ஓகேவா, இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம் அப்படியே சேர்த்து. லாகூர் பாகிஸ்தான். ஓகேவா, டெல்லி தான் நம்பர் டூ, காத்மண்டு நம்பர் த்ரீ. சார்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ், சார்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் நேபாள் காத்மண்டு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் 40th கொஸ்டின். விச் சாரி இந்தியா ஹாஸ் ஸ்லாஷ்டு த இம்போர்ட் டேக்ஸ் ஆன் க்ரூட் பாம் ஆயில் டு வாட் பர்சன்டேஜ் ஃப்ரம் இயர்லியர் 37.5%? முன்னாடி 37.5% இருந்துச்சு, இப்போ எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்குது? க்ரூட் ஆயில், க்ரூட் பாம் ஆயில் ஸ்லாஷ் த இம்போர்ட் டேக்ஸ், இம்போர்ட் டேக்ஸை குறைச்சிருக்காங்க. ஓகேவா, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்கியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் இஸ் யா குட் அஸ்வின் அவினாஷ் ஆன்சர் பண்ணுறீங்க. இதுக்கான ஆன்சர் இஸ் 27.5%. ஓகேவா, 10% குறைச்சிருக்காங்க. மைனஸ் டென் பர்சன்டேஜ்னால் நீங்கள் எவ்வளோ சொன்னால் 3.75 தான் 10% அப்படின்னு அப்படி சொல்ல, மைனஸ் 10 வேல்யூஸ் இன் 10 நம்பர்ஸ். ஓகேவா, 10 நம்பர்ஸ் அப்படின்னா 27.5%. ஓகேவா, எஸ் இதோட நம்மளோடது முடியுதா? யா இதோட நம்ம செஷன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதை மாதிரி நிறைய கொஷின்ஸ் செஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு மீ மோர் செஷன்ஸ் லைக், நீங்கள் ஃப்ரீ அதாவது ஸ்பெஷல் செஷன் தட் இஸ் ஃப்ரீ கிளாஸஸ் நிறையா நான் அன் அகாடமிலையும் போஸ்ட் பண்ணுவேன். என்னால் அங்கே நிறைய கிளாஸஸ் இருக்கிறதால இங்கே யூடியூப்ல அப்பப்போ தான் போட முடியும். நீங்கள் அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பெஷல் செஷன்ஸ் நிறையா அட்டன் பண்ணலாம். தட் இஸ் ஃப்ரீ செஷன், ஸ்பெஷல் செஷன்ஸ் நிறையா நாங்கள் போடுவேன், நீங்கள் அதையும் அட்டன் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். இது மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் அங்கே பார்க்கலாம் ஸ்பெஷல் செஷனில். நீங்கள் அதனால் என்னை இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய ப்ரொஃபைல் அண்ணா அகாடமியில், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்புறம் நீங்கள் யாராச்சும் அண்ணா அகாடமியில் ஏதாச்சும் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் நிறைய டிஸ்கவுண்ட் தரேன். ஓகேவா, 10%னா உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் கொடுத்தா போதும், மீதி அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதை மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய ஜிமெயில் ஐடி rajsamurai28@gmail.com. ஓகேவா, உங்களுக்கு ஏதாச்சும் சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் வேணும் இல்லை என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேவா, நீங்கள் என்னை இதில் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா டெலகிராமில் டெலகிராம்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா, ராஜாமராய், நீங்கள் இதில் மோஸ்ட்லி இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்கள்ஸ். நம்ம ஸ்பெஷல் செஷன்ஸ் இதில் நிறைய போடுவோம், பண்ண முடியல அப்படின்னா நோ இஷ்யூஸ், நீங்கள் ஸ்பெஷல் செஷன்ஸ் நிறையா அட்டன் பண்ணுங்கள். நான் ஸ்பெஷல் செஷன்ஸ் நிறையா போடுறேன். ஸ்பெஷல் செஷனில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கூட நாங்கள் ப்ளஸ் கிளாஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம். நீங்கள் அப்படி கூட பண்ணலாம், ஸ்பெஷல் செஷனில் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுங்கள், நாங்கள் நிறையா உங்களுக்கான ஆஃபர்ஸ் தரோம். ஓகேவா, யூ ஹேவ் டு ப்ரூவ் இன் ஸ்பெஷல் செஷன், கரெக்டாக கிளாஸ் வாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார் ஜோனியா, யா தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகேவா, நீங்கள் ஃபாலோ பண்ணாத மக்கள் ஃபாலோ பண்ணுங்க.